வணக்கம், நான் ஜெய்சப்பிள்ளை பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கற்பூரவல்லையில் எப்படி ஒரு ஸ்க்ரப்பரும் ஃபேஸ் பேக்கும் பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரப்போ. ரொம்ப ஈஸி. கற்பூரவல்லி ஒரு 7-8 இடம் நான் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு நல்லா இடிக்கிற உரல் இருக்கு இல்லைங்களா, இஞ்சி பூண்டுலாம் இடிக்கிறோமே, அந்த உரலில் வந்து நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, முதல்ல அந்த உரலை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இலையை போட்டு நல்லா இடிச்சுக்கணும். இடித்த பின்னாடி இலையோட சக்கை தனியாக கற்பூரவல்லி தண்ணி தனியாக பிரியும். அப்படின்னா அந்த சக்கையை எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அதாவது நம்ம அந்த சக்கை இருக்கு இல்லையா, இலை கற்பூரவல்லி சக்கையில் இந்த சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும். கழுத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட்ராம்ஸ் நம்ம எங்கே நீங்கள் இந்த கற்பூரவல்லி இதெல்லாம் தடவணும்னு நினைக்கிறீங்களோ, பிளாக் பேச்சஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து கூட நீங்கள் போடலாம். போட்டுட்டு 1-10 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த தண்ணி பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா கற்பூரவல்லி தண்ணி, அந்த தண்ணியில் கடலை மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே அந்த மிக்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் அது முடிச்செல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இது பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி 1-20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து எல்லோரும் பயன்படுத்தலாம். சில பேருக்கு சென்சிட்டிவாக, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க ஸ்கின்னுக்கு பயந்தீங்கன்னா கையில் ஒரு இது போட்டு பாருங்கள். சின்னதாக கையில் ஒரு லேயர் போட்டு பாருங்கள். உங்களுக்கு இச்சிங்லாம் இல்லைன்னா ஃபேஸில் போட்டுக்கோங்க. பட் இது ஒன்றும் ஆகாது. ஏன்னா இதை நம்ம குளித்தோம்னா சளியெலாம் கம்மியாகுன்றதுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து வாரத்துக்கு ஒர்க்காக பண்ணிங்கன்னா நம்ம டெட் ஸ்கின்ஸ், டெட் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற இந்த பொல்யூஷன்னால் இருக்கிறதெல்லாம் வெளியேறிடும். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து பிரைட்னஸ் கொடுக்கும், நம்மளுக்கு கிளியராக இருக்கும் ஸ்கின் நம்மளை பார்க்குறதுக்கு. ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ வாட்ச். எனக்கு வந்து நான் பூஸ்ட் போட்டிருக்கேன், அதில் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்றது தெரியாது. ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட்.